1902 ஆரம்பிக்க சித்தரால் உருவாக்கப்பட்ட ஸ்தலம்னு சொன்னீங்க. அதை எட்டெழுத்து பெருமாள் தர்மபதின்னு சொல்கிறீங்க. அந்த தர்மபதி அப்படிங்கிற அந்த இதுக்கு உண்டான விளக்கம் என்ன? ஸ்ரீராமஜெயம், மாயாண்டி சித்தர் வந்து முதல்ல கோவில் தன் வீட்டுக்கு அருகிலேயே அமைச்சிருக்கிறார். சில காலங்கள் கழித்து அவர் கோவில் அமைக்கிறதுக்காக தனியாக ஒரு இடம் ஒன்று ஒரு இடத்தை வாங்கி 7 சென்ட் நிலம் வாங்குகிறார். நிலம் வாங்கி அதில் தனியாக, அதாவது வீட்டுக்கு அருகிலிருந்து தள்ளி ஊர் எல்லையில் அந்த கோயில் அமைக்கிறதுக்காக பாடுபட்டு கோயில் அமைக்கிறார். இந்த கோவில் வந்து மிகவும் சிறப்பிற்குரியதாக அவருடைய அவர் கிடைச்ச சித்த சக்தியின் மூலமாக இந்த கோவில் அமைச்சிருக்கிறார். இறைவன தன்னுடைய ஜப வலிமையின் நிலை கொண்டு கோவில் அமைக்கப்பட்டு அங்கு எட்டெழுத்து பெருமாளாக சுவாமியை வந்து பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வருகிறார். தர்மத்தை குடிகொண்டு தர்மத்தின் வழியில் நடத்தப்பட்ட இந்த இடம் தர்மபதின்னு சொல்லப்படுது. அதனால ஸ்ரீ எட்டெழுத்து பெருமாள் தர்மபதின்னு இந்த இடம் அழைக்கப்படுது. இங்கு எங்க எல்லாமே தர்மம் 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 தான் அவர் சொல்றார். தர்மத்தின் வழியில் நடக்கணும்னு சொல்லி மக்களுக்கு தர்மத்தின்படி தர்மத்தின் வழிகாட்டுதல்களாக இருந்தார். ஒரு குருவாகவும் ஒரு சித்தராகவும் பெரிய யோகியாகவும் இந்த ஊர்ல அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அவருடைய காலங்கள்ல மழை வேணும்னு சொல்லும் பொழுது, அதாவது விவசாயிகள் வந்து சுவாமி இங்க மழையே இல்லையே நமக்கு மழை வேணும்னு கேட்டா நேரடியாக வயல்வெளிகளில் அமர்ந்து வர்ணதேவனை பிரார்த்தனை பண்ணி மழை வேணும்னு கேட்டு மழையை வரவழைச்சிருக்கார். அதே நேரத்தில் அதிக மழை பொழிது பயிர்கள் எல்லாம் சேதமாகுது, மழையை நிறுத்துங்க போதும்னு சொல்லி விவசாயிகள் வந்து திரும்ப சொன்னதாகவும், பெய்துகிட்டு இருக்கிற மழையை மழைபடியும் வர்ணதேவனை கூப்பிட்டு மழை போதும் நிறுத்திக்கோன்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மழையை வரவழைத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவர் விசேஷ சக்தி படைத்தவராக இருந்திருக்கிறார். மாயாண்டி சித்தர் அப்படின்னா வந்து அந்த பகுதியில் ஒரு காலம் தெரியாதவங்க இருக்க முடியாது. மிக சிறப்பாக ஒரு சித்தராக வாழ்ந்தவர் மாயாண்டி சித்தர் ஸ்ரீராமதேவன்.